ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ்ல ஜாலியா ஷாப்பிங் பண்ணுங்க பிகாஸ் ரொம்ப சூப்பரான பிரைஸ் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அங்க எல்லாம் இந்த கட்சி என்று நுழைந்திருக்கிறது அது கடலூராக இருக்கலாம் காஞ்சிபுரமாக இருக்கலாம் அது வேலூராக இருக்கலாம் அனைத்து பகுதிகளிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி நுழைந்திருக்கிறது நிறைய இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்கள் குறிப்பாக பேரூராட்சியில் நகராட்சியில் வெற்றி கொடியை நாட்டியிருக்கின்றார்கள் இந்த அனைத்து சகோதரர்களும் கூட எப்பொழுது நாம் உங்களுக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தனித்து போட்டியிடுகின்றோம் என்று அறிவித்தோமோ என்ன எதிர்பார்ப்புடன் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கினோமோ அந்த எதிர்பார்ப்பு என்று பூர்த்தி அடைந்திருக்கிறது கட்சியை பலப்படுத்த வேண்டும் கட்சி அடுத்த கட்டம் செல்வதற்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும் நிறைய வெற்றி வேட்பாளர்களை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தை வீடுதோறும் எடுத்துச் செல்ல வேண்டும் தாமரையை மலர வைக்க வேண்டும் என்று அதேபோல் நிறைய இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள் ஒரு ஓட்டில் இழந்திருக்கிறாங்க ரெண்டு ஓட்டில் இழந்திருக்கிறாங்க ஒரு இடத்துல டாஸ் போட்டு டை ஆகி டாஸ் போட்டு அங்கே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது இதெல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் யாரெல்லாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றார்களோ இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர்களாக கட்சி பணியை முழுமையாக செய்வதற்கு இந்த கட்சி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் என்னடால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த கட்சியும் வளர வேண்டும் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கின்றார்களோ அனைவரும் கூட மக்கள் பிரதிநிதிகளாக ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி இருக்க வேண்டும் எப்படி செயலாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கணத்தை தமிழக மக்களுக்கு குறிப்பாக நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுக்கு அவருடைய ஒரு எடுத்துக்காட்டாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் அதே நேரத்தில் தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி எல்லா இடத்தையும் ஜெயிச்சிருக்காங்க ஸோ ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்றென்றும் அவர்களுடைய வெற்றி வேட்பாளர்களும் கூட முழுமையாக மக்கள் பணிக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டங்களை முழுமையாக உள்ளாட்சி மூலமாக மக்களுக்கு எடுத்து செல்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மிக சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய கடும் உழைப்பு கடந்த ஒரு 15 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் நம்முடைய வேட்பாளருடைய கடுமையான உழைப்பு ஒரு ஒரு வீடாக சென்று ஒரு ஒரு மக்களையும் சந்தித்து எல்லோரிடத்திலும் வந்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் கூட முழுமையாக தமிழக மக்களை சென்றடைந்திருக்கிறது அனைவரும் கூட தேசியத்தின் பக்கம் திரும்பிவிட்டார்கள் என்பதற்கு அவர்களுடைய உழைப்பு வந்து ஒரு சான்று இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்கள் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி ஒரு சான்று அதே போல் நீங்கள் நம்முடைய வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தமிழகத்தில் அந்த மாற்று கட்சி மூன்றாவது கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடும் வந்துவிட்டது அது குறிப்பாக எல்லா இடத்துலையும் நடந்த வெற்றி வேட்பாளர்களுடைய வாக்கு யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியவில்லையோ அவர்களுடைய வாக்கு முழுமையாக வாக்கு சதவீதத்தை பார்க்கும் பொழுது இன்று இரவுக்குள்ளே நமக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை தமிழக மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியுடன் பயணிப்பதற்கு தயாராகி விட்டார்கள் என்பதுதான் இந்த வெற்றி நம் அனைவருக்கும் கூட எடுத்து காட்டுகிறது ஆனால் இந்த வெற்றி என்பது இந்த கட்சிக்கு மிக கடுமையாக உழைத்த நம்முடைய தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கின்றார்கள் இதற்கு முன்பு மாநில தலைவராக பல பேர் வந்து நிறைய விதைகளை போட்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்பு மாநில தலைவராக இருந்து நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய இணையமைச்சர் திரு முருகன் அவர்கள் அதற்கு முன்பு நம்முடைய தெலங்கானா புதுச்சேரியினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் போன்ற பல தலைவர்கள் வந்து முழுமையாக தன்னை அர்ப்பணித்து இந்த கட்சியை வளர்த்தி கொண்டு வந்தார்கள் அதனுடைய வெளிப்பாடு என்று நாம் பார்க்கின்றோம் வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் வெற்றி பெறாத இடத்துல நம்ம வாங்கிய வாக்குகளை பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக எனக்கு இருக்கிறது ஒரு மாநில தலைவராக நான் அதை பார்ப்பேன் கூர்மையாக பார்ப்பேன் நம்முடைய கட்சி சில இடங்களில் வெற்றி பெற முடியலனா கூட எப்படிப்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கின்றோம் என்று எப்படிப்பட்ட வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்கின்றோம் என்று கொங்கு பகுதியில் பரவலாக அனைத்து இடத்திலும் கூட 12% மேலே பாரதிய ஜனதா கட்சி இன்று ஓட்டு வாங்கியிருக்கிறது குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகரத்தில் 15% பாரதிய ஜனதா கட்சி ஓட்டாக மாட்டியிருக்கிறது வாக்கு வாங்கியிருக்கிறது சென்னை மாநகராட்சியில் ஒரு அற்புதமான வேட்பாளர் ஒருவர் மாநகராட்சிக்கு இன்றைக்கி செல்கிறாரு கடுமையான உழைப்பின் மூலமாக அதே நேரத்தில் பல இடத்துல
30க்கும் மேற்பட்ட வார்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உழைப்பு வெற்றி வேட்பாளருக்கு பின்னாடியே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் அற்புதமான வாக்கை வாங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். இந்த கட்சி அடுத்த கட்டம் செல்வதற்கு நிச்சயமாக அவர்களுடைய கடின உழைப்பிறக்கும். நாம் முன்பு சொன்னதுதான் இப்பொழுதும் சொல்கின்றோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முழுமையாக மக்கள் பணி ஆற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட துணை இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 85% உள்ளாட்சிகளுக்கு வருகின்ற நிதி மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி, மத்திய அரசினுடைய திட்டங்கள், அதை முழுமையாக எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் முழுமையாக நம்முடைய முதலமைச்சர், வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மூலமாக எடுத்து செல்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கேயெல்லாம் நாங்கள் உறுப்பினராக இருக்கின்றோமோ அங்கேயெல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஏன்னா மக்களுக்கு இந்த திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்கின்ற முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். அதனால் இந்த மகிழ்ச்சியான நாளை நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் பகிர்ந்துக்கிறோம். அதே போல் தமிழக மக்களுக்கு நன்றியை சொல்லுகின்றோம். பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை, மிகப்பெரிய மதிப்பை வைத்து வாக்களித்திருக்கின்றீர்கள். நிறைய வாக்கு போட்டிருக்கீங்க எல்லா இடத்துலையுமே. உங்கள் அனைவருக்கும் கூட ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கொள்கின்றோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக உங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதும் கூட பொய்க்காது. தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எங்கள் மீது நம்பிக்கையை தொடர்ந்து வையுங்க. வருகின்ற காலம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி தனியாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் இருந்தீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரே அணியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நாங்கள்லாம். இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை இந்த கட்சியினுடைய வலிமையை பார்க்க வேண்டும், அடுத்த கட்ட தலைவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும், நேரடியாக மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முடிவெடுத்து செயல்பட்டோம். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2024 தேர்தலுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கொங்கு பகுதியில் நாளைக்கு வாக்கு சதவீதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் வந்து இட்ஸ் அன் அரித்மெட்டிக் டிஃப்ரென்ஸ் தான். கோயம்புத்தூரில் திமுக ஜெயிச்சிருக்காங்க, பெரும்பான்மையான இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் நிறைய இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கொங்கு பகுதியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணையும் பொழுது அது நிச்சயமாக அது நம் பக்கம்தான் இருக்கும். ஆனால் இந்த முறை அந்த டிவிஷன் ஆஃப் ஓட் திருப்பூர்லேயே கோயம்புத்தூர்லேயே காலையில் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஆனால் எப்பொழுதும் கூட அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி. அது ஒரு தேர்தலில் வந்து பின்தங்கிட்டாங்க அப்படிங்கிறக்காக அதிமுகவை பற்றி குறை சொல்வதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கடினமாக உழைக்கக்கூடிய தலைவர்கள் அதில் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம், எங்களுடைய பயணம் என்பது அடித்தட்டு மக்கள்கிட்ட கட்சியை கொண்டு போகிறதுக்கான முயற்சி. இன்னும் 2 வருடம் இந்த கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஒரு வீடாக செல்லும், ஒரு ஒரு மக்களாக இந்த கட்சி பார்க்கும், ஒரு ஒரு மக்களுடைய அன்பை பெறும். காலம் கனிந்து வரும்பொழுது உங்களுக்கு தெரியும், தமிழக மக்களுக்காகத்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து அவங்க அப்படி இவங்க அப்படி ஓட் ஷேர் இப்படி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அது தவறாக போய்விடும். பாரதிய ஜனதா கட்சி வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை ஒரு எலெக்ஷனில் குறைவாக வாங்கிட்டாங்க அப்படிங்கிறக்காக அந்த கட்சியை பற்றி தப்பு கணக்கு போடக்கூடாது. மிகப்பெரிய கட்சி, ஆளுமை இருக்கக்கூடிய கட்சி, நிச்சயமாக அவர்களும் வெற்றி பெற்று வருவார்கள். நாங்கள் அப்படி பார்க்கலிங்கண்ணா. அதாவது பிரிந்து நிற்பதே வந்து பாரதிய ஜனதா கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இது ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு அலையன்ஸ் டிஸ்கஷன் நடந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி கேட்ட ஒரு கூட்டணி சீட்டை அதிமுகனால் கொடுக்க முடியல. தவறில்லை, அவர்களும் கட்சிக்கு இன்டர்னல் கம்பல்ஷன் இருந்துச்சு. ஆனால் குறிப்பாக கொங்கு பகுதியில் திமுக இந்தளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி அது அரித்மெட்டிக் டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா நான் வந்து டேட்டா இல்லாமல் உங்கள்கிட்ட பேசலை, உங்களுக்கு நைட்டு டேட்டா வந்துடும். எலெக்ஷன் கமிஷன் எல்லா வார்டு அப்லோட் பண்ணிடுவாங்க நைட்டுக்குள்ளே. காலையில் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் இதை வந்து ஒரு பெரிய செட்பேக்காக நான் பார்க்கலை.
ஏன்னா கொங்கு பகுதி என்பது எப்பொழுதும் கூட தேசியத்தின் பக்கம் இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் வருகின்ற காலம் ஏம்ப ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க அதுக்காக கொங்கு மண்டலம் முழுமையாக திமுகவுக்கு போயிருச்சு அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்க முடியாது. நாங்கள் இருவரும் இணைந்து இருக்கும் பொழுது கொங்கு மண்டலம் என்பது நிச்சயமாக எங்களுடைய கோட்டையாகத்தான் அது இருக்குமோ தவிர அது திமுகவினுடைய கோட்டையாக எப்பொழுதும் மாறாது. அதே போல் குறிப்பாக நம்முடைய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி அங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே பாரதிய ஜனதா கட்சி நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கோம், நிறைய இடத்துல வெற்றி வாய்ப்பை இழந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன். அதே போல் இதுவரைக்கும் செல்லாத இடத்துக்கு செஞ்சுருக்கோம். கடலூர், கடலூரில் முதன் முதலாக மாநகராட்சியினுடைய ஒரு உறுப்பினர் என்னை கிடச்சிருக்காங்க, வெள்ளூர் என்னை கிடச்சிருக்காங்க, திருப்பூரில் ரெண்டு இந்த பக்கம் இருந்தாலும் கூட மதுரை முதன் முதலாக ஒரு உறுப்பினர் நமக்கு கிடச்சிருக்கிறாங்க. சென்னையில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று ஒரு உறுப்பினர் கிடச்சிருக்காங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக ஒரு மாநில தலைவராக தலைவர்களாக எங்களுடைய பொறுப்பு இந்த கட்சியை பலப்படுத்துவது. நேரம் காலமெல்லாம் கூடி வரும் பொழுது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய அரித்மெட்டிக், இந்த பொலிட்டிக்கல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சொல்லுங்கண்ணா. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கிற டேட்டா, எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கிற டேட்டா, மாநகராட்சி வார்டு 22 வார்டு பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறது, நகராட்சி 56 வென்றிருக்கிறது. நான் சொல்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் ஆத்தென்டிக் ஃபிகர் மட்டும். பேரூராட்சி 231 பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறது. 22, 56, 231. இன்னுமே மாநகராட்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 108 வார்டு டிக்ளேர் ஆகாமல் இருக்குது. பேரூராட்சியை பொறுத்தவரை 100க்கு மேலே வார்டு டிக்ளேர் ஆகாமல் இருக்குது. நகராட்சியில் 100க்கு மேலே டிக்ளேர் ஆகாமல் இருக்குது. ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி 2-3 இடத்துல லீட் இருக்குது, ரீகவுண்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த முடிவுகள் நாம் பார்க்கின்றோம். ஆனால் கிளியராக அந்த டேட்டா என் கையில் கிடையாது. ஏன்னா நான் ஒரு டேட்டாவை சொல்லும்பொழுது சரியாக சொல்ல வேண்டும். அந்த டேட்டா என் கையில் இல்லை. நாம் எல்லாமே இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அந்த டேட்டாவை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இடத்துக்கு மேலே தான் இருக்கணும். எனக்கு கரெக்டாக நமக்கு தெரியல. நாளை காலை முழுமையாக நமக்கு டேட்டா வந்த பின்பு ஒரு ப்ரெஸ் நோட் மாதிரி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோங்க. முதலமைச்சர் அவர்கள், நான் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களை இந்த வெற்றிக்காக பாராட்டினேன். அதே நேரத்தில் நான் கிராமத்திலேருந்து வர்ற ஆள்னால கிராமத்தால் எங்கள் கிராமத்தில் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த காக்கா வந்து பனைமரத்து மேலே உட்காந்ததுன்னா பனங்கா கீழே விழுகும் அப்படிம்பாங்க. அது பனங்கா அதே விழுந்ததா இல்லை காக்கா உட்காந்தனால பனங்கா விழுந்ததா அப்படின்னு நம்ம கிராமத்தில் ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. இவர்கள் சொல்லுகின்ற டிரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னா முதல்ல அதை கிளாரிஃபை பண்ணணும். அது என்ன டிரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னா என்னதுன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அது ஒரு ஃபேமிலி பேஸ்டு டைனாஸ்டிக் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டா அது எனக்கு தெரியாது. அதை முதல்வர் அவர்கள் கிளாரிஃபை பண்ணணும். கொலுசு, 2000 ரூபாய் நோட்டு, ஒரு ஹாட் பாக்ஸ், இதுதான் டிரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டா, அதை கிளாரிஃபை பண்ணணும். 5 மணிக்கு மேலே ஒரு பூத்துக்கு வெளியே 250 பேர் நின்று உள்ளே போய் சிசிடிவி ஆஃப் பண்ணி ஓட்டு போடுறது, இதுதான் டிரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டா அப்படின்னு கிளாரிஃபை பண்ணணும். பாஜக ஜெயித்திருப்பது மோடிஜி மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட், இது வந்து மோடிஜி மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். முழுமையாக தனித்து எல்லா இடத்திலும் தமிழகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மட்டும்தான் நம்பி இந்த கட்சி களத்தில் இறங்கியிருக்கும். பட்டிதொட்டி எல்லாம் இந்த கட்சி போயிருக்குன்னா மோடிஜி மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் எங்களால் சொல்ல முடியும். இன்றைக்கி சிவகாசி தொகுதியில் போய் அங்கே ஒரு மாநகராட்சி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா நான் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது ஒரு பெண்மணி சொன்னார், ஏன் ஓட்டு பாஜகவுக்கு தான், ஏங்கம்மான்னு கேட்டேன். சைனீஸ் பட்டாசை, சைனாவிலிருந்து வரக்கூடிய பட்டாசை முதன் முதலாக பேன் பண்ணது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அதனால் என் ஓட்டிருக்கேன். அதே போல் திருப்பூரில் போய் நம்ம 2 இடத்துல ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா பிரச்சாரத்தின் போது சொன்னாங்க, 50,000 ரூபா முத்ரா கடன் வாங்கி என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, அதன் மூலமாக ஒரு டெவலப்மெண்ட்டை பார்த்துருக்கேன் அப்படின்னு திருப்பூரில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அதே போல் கோயம்புத்தூரில் 15% ஓட்டு நாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவிலே கோயம்புத்தூர் மாநகரம் தான் அதிகமாக எமர்ஜென்சி கிரெடிட் லைன் ஃபெசிலிட்டி 1300 கோடி ரூபாய் மத்திய அரசு கோயம்புத்தூருக்கு கொரோனா காலகட்டத்தில் கொடுத்துருக்கு. இதுதான் மோடிஜி மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். நான் டேட்டாவோடு உங்களுக்கு பேசுகிறேன், எங்கே என்னென்ன சேஞ்ச் நடந்திருக்கு. கடலூரில் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் கடலூர் வந்து
கேஸ் கனெக்ஷனில் கழிப்பறையில் தமிழ்நாட்டில் டாப் த்ரீ டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. இதெல்லாம் ஆத்தென்டிக் ஃபிகர். 55 லட்சம் கட்டின கழிப்பறையில் கடலூர் டாப் த்ரீயில் இருக்குது. அதனால் அவங்க சொன்ன ட்ரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் எனக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. ஏன்னா அதில் ஃபேமிலியை பார்க்குறதா, இல்லை கொலுசை பார்க்குறதா, இல்லை 2000 ரூபாய் நோட்டை பார்க்குறதா, இல்லை 5 மணிக்கு மேலே ஒரு கூட்டத்தை பார்க்குறதான்னு தெரியல. அதே நேரத்தில் முதலமைச்சர் இன்னொரு விஷயத்தை சொன்னார். அதாவது எப்படி இருக்கும்னா, அதாவது பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ இடத்துல ஜெயிச்சிருக்காங்களே, நம்முடைய நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. உடனே முதலமைச்சர் சொல்கிறாரு, அது பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஜெயிச்சிருக்குன்னா, வேட்பாளர்களை நம்பி ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதான் நான் பத்திரிகையில் பார்த்தேன். பத்திரிகையில் ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. வேட்பாளர்கள் அங்கங்கே நல்லா இருப்பாங்க, அதனால் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. அதே காரணத்தை திமுகவுக்கு நாம் சொன்னோம்னா என்ன ஆகும்? நீங்கள் ஜெயித்த அனைத்து இடத்திலும் கூட உங்கள் ட்ரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னால் நீங்கள் ஜெயிக்கலை, கீழே ஒரு வேட்பாளர் கொடுத்த 2000 தான் ஜெயிச்சிங்க. நான் சொல்ல விரும்பலை, ஏனென்றால் அரசியலை வந்து அரசியலாக தான் பேசணும். ஏனென்றால் முதலமைச்சர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னு குதர்க்கமாக நானும் சொன்னோம் அப்படின்னா எனக்கும் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இல்லை என்று ஆகிவிடும். நிச்சயமாக நான் திமுக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டி அவருடைய மக்கள் பணி சிறக்க வேண்டும். மத்திய அரசினுடைய திட்டங்கள், மாநில அரசினுடைய திட்டங்கள் முழுமையாக கொண்டு போய் சேர்க்கணும். எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கின்றார்களோ முழு ஆதரவு அவர்கள் கொண்டு வர திட்டத்துக்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கொடுப்பார்கள். அதே நேரத்தில் இதெல்லாம் தமிழ்நாடு பார்த்து பழகி போச்சுனே, பாஜக உள்ளே வந்துடும், பாஜகவை மட்டும் திட்டுறது. பாஜக உள்ளே வந்துருச்சு, நீங்கள் வாக்கு சதவீதத்தை காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாஜக உள்ளே எப்போவோ வந்துருச்சு. ஒரு எலெக்ஷனும் கூட பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். 20 ஆண்டுகள் கழித்து 4 MLAக்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி, அடுத்து 2024 எவ்வளோ எம்பி அப்படிங்கிறத மக்கள் முடிவு செய்கிறாங்களோ இல்லையோ திமுக இப்போ முடிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு, எதிர்ப்பு அரசியல் செய்து. அதனால் இதெல்லாம் விட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீது பொய்யை பரப்பதெல்லாம் விட்டு ஆக்கப்பூர்வமான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா சில கட்சிகள்லாம் இருக்காங்க கூட்டணியில், அவங்க சொந்த சிம்பிளில் கண்டெஸ்ட் பண்ண முடியாதவங்க திமுகவினுடைய சிம்பிளில் கண்டெஸ்ட் பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி குறைகூடி கொண்டிருக்கின்றார்கள். என்ன தைரியம் பாருங்கள், அதாவது சொந்த சிம்பிளில் நிற்கிற தைரியம் இருக்கணும். சரி, ஓகே, கூட்டல் நின்று ஜெயிச்சு பாருங்கள். அதெல்லாம் விட்டுட்டு சில கட்சிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சீண்டி பார்க்கறது, நம்முடைய வேட்பாளர்களை பற்றி தரைகுறைவாக பேசலாம், விட்டுறோம். எங்களை பொறுத்தவரை இப்போவும் எங்களுடைய இது ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக திமுக செய்கின்ற மக்கள் பணிக்கு இந்த கட்சி முழுமையாக துணை இருக்கும், முழுமையாக. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக சென்னை ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. இது முழுமையாக ஒரு சிபிஐ விசாரணை வேணும்னு அதிமுக அவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதில் இன்டர்வியூனராக வந்து பிஜேபியும் ஆட் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் மேல்நோட்டத்துக்கு பார்க்கும்பொழுது எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது நாம் சொன்னோம், ஒரு மஞ்சப்பை 60 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்கன்னு. இன்னும் அவங்க மறுத்து பேசணும். ஏன்னா டெண்டர் டாக்குமெண்ட்டில் 60 ரூபான்னு இருக்குது, ஒரு மஞ்சப்பை 60 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 25 ரூபா கரும்பு 40 ரூபாய்னு சொல்லியிருக்கோம், அதை பற்றி இன்னும் மறுத்து பேசலை. மஞ்சள் பொடி, மிளகு நிறையா பேசிட்டோம். இது அனைத்தும் கூட முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும், சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று. ஏன்னா மஞ்சப்பையிலையும் கரும்பில் மட்டும் 163 கோடி ரூபாய் ஊழல் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லா மேடையிலும் கூட நாங்கள் பேசியிருக்கின்றோம். நாம் என்ன மிச்சம் 19 பொருளை பற்றி பேசவே இல்லை, 2 பொருள் தான் பேசியிருக்கோம். அதனால் இது அனைத்தும் கூட சிபிஐ என்கொயரி வரும் பொழுது உண்மை வெளியே வரும். நாம் சொன்னது ஆக்கப்பூர்வமான மக்கள் பணி செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி துணை இருக்கும் என்று சொன்னோம். அவர்கள் இதே போலெல்லாம் செஞ்சாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எதற்கு துணை இருக்கணும்? ஏன்னா மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி தான் நாங்கள் அங்கே இருக்கோம், மக்கள் மன்றத்தில் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும். அண்ணா, இதே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி வராதுன்னு சொன்னாரோ இவ்வளோ வந்துட்டோம். அடுத்து இப்போ முத்தரசன் அவர் சொல்கிறார், முத்தரசன் அவரெல்லாம் உண்மையாலுமே அவருடைய கட்சியை கண்ணாடி எடுத்து அவர் கட்சியை பார்க்கணும். எங்கே இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி? முத்தரசன் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்கு என்ன பயன் செய்யுது? திமுகவுடைய ஆக்சிஜனை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி உயிர் வாழும்? எத்தனை நாளைக்கு உயிர் வாழ முடியும்? ஐசியூவில் படுத்துக்கிட்டு ஒரு ஆக்சிஜன் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு திமுக கொடுக்குற ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கருத்து சொல்வதற்கு ஒரு தகுதி இருக்கும், தகுதி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. இதை நீங்கள் முத்தரசன்னு சொல்லணும்.
மூன்றாவது பெரிய கட்சி என்பது நம்முடைய ஜெயித்திருக்கக்கூடிய பகுதிகள் வாக்கு சதவீதம் அடிப்படையில். இது ரெண்டும் தான். காங்கிரஸ் கட்சி நீங்கள் தனியாக நிற்க சொல்லுங்கள், டெபாசிட் வாங்குறாங்களா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். காங்கிரஸ் கட்சியை தனியாக நிற்க சொல்லி டெபாசிட் வாங்குறாங்களான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் எங்களையும் கூட ஒரு வாழ்விடம் இல்லாத ஒரு காங்கிரஸ் தமிழகத்தில் திமுகவுடன் இணைந்து நாங்கள் இப்படி ஜெயிச்சிட்டோம் அப்படி ஜெயிச்சிட்டோங்க, அதெல்லாம் சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் மன்றத்துக்கு போகும்பொழுது மக்கள் காங்கிரஸை எங்கே வைக்கணும்னு மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். நீங்கள் சொல்கிறேன்னா சொல்லிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நீங்கள் சொல்கிறேன்னா சொல்லிக்கலாம், நீங்கள் கேள்வி கேட்டீங்க, ஆனால் உங்கள் ஆங்கிள் பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. அதை எந்த ஆங்கிளில் ஜேர்னலிஸ்ட் எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு விட்டது. நான் என் பதில் நான் சொல்லிட்டேன். அண்ணா 2011 2016 பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றது, 2019 கூட்டணி, 2021 கூட்டணி, இதெல்லாம் ஓப்பன் மைண்டடாக பார்க்கணும். தமிழக ஜேர்னலிஸ்ட் சில பேர்த்துக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓப்பன் மைண்டடாக திராவிடம் அப்படிங்கிற கண்ணாடியை போட்டுக்கிட்டு அந்த புக்கை படிக்கக்கூடாது. அந்த கண்ணாடி கழட்டி வச்சுட்டு அந்த புக்கை படிக்கணும். ஓப்பன் மைண்டடாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு எலெக்ஷன்லேயும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி வளர்ந்துருக்கிறது என்று. நான் சொல்கிறது 2011 எடுங்க, 2016 எடுங்க, கூட்டல் நின்ற சமயத்தில் பாருங்கள். எப்பொழுதுமே நாம் வந்து தமிழகத்தில் நாங்கள் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட பெரிய கட்சி நாம் சொல்லல. எப்பொழுதுமே நாம் கூறிக்கொண்டிருப்பது 2021 நம்ம கம்மியான இடத்துல நின்ற பொழுது கூட நாம் அந்த எலெக்ஷனில் சிஎம் கேண்டிடேட் கிடையாது, எடப்பாடி அண்ணன் சிஎம்மா, ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா அப்படிங்கிறக்காக குறைத்து நின்றோம் என்கின்ற வார்த்தை இதுக்கு மேலே நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். பல இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. புதுசாக நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் எங்கேயுமே வாழ்விடம் இல்லை. நீங்கள் பிஜேபி அதே ஆங்கிளில் கம்பேர் பண்ணால் அடுத்து மார்ச் 10ஆம் தேதி ரிசல்ட் வரும்பொழுது நீங்கள் பார்க்கலாம். யூபியோ, மணிப்பூரோ, எல்லா ஸ்டேட்டும் நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் எங்கேயும் கூட இடமில்லை. வெஸ்ட் பெங்காலில் பூஜ்ஜியம் வாங்கியிருக்கிறாங்க, பூஜ்ஜியம் ஆட்சியிலிருந்து ஒரு கட்சி. அந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அவர்கள் செய்கின்ற வேலை என்ன, ஒரு நெரேட்டிவ் பாலிட்டிக்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன பேசுகிறாங்க, தமிழக மக்களுக்கு எதிராக பல விஷயங்களை செய்துவிட்டு ஹிந்தியை திரித்து கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து விட்டு 2019 இலங்கை அந்த வாரில் வந்து ஒரு பக்கமாக நின்று விட்டு இன்றைக்கி வந்து பேசுகிறதை எந்த தமிழ் மக்கள் ஏற்றுக்குவாங்க? தமிழர்களுக்காக எங்கே போய் நின்று பேசியிருக்காங்க அவங்க? சும்மா பாராளுமன்றத்தில் இத்தாலியிலிருந்து வந்த ராகுல் காந்தி அவர்கள் டூர் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து ஒரு டயலாக் அடித்தா தமிழக மக்கள் நம்பி விடுவார்களா? மக்களுக்கு என்ன பண்ணி சேரிங்க? கொரோனா காலகட்டத்தில் இரண்டு அலையிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி 420 பேர்த்த நாங்கள் இழந்திருக்கோம். சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடோ 2000 பேர்த்துக்கு சாப்பாடோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி எங்கே போட்டாங்க? வீட்டு விட்டு எங்கே வெளியே வந்தாங்க? உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி எப்பொழுதுமே நாங்கள் வந்து எலக்ட்ரல் சக்ஸஸை ஒரு பேராமீட்டராக மெஷர் பண்ண மாட்டோம். எலக்ட்ரல் சக்ஸஸ் நடந்தால் நடக்கட்டும், சேவை அடிப்படையில் தான் அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி தான் நான் சொல்கிறேன். இந்த இன்ஃபுளுன்ஸ்லேருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது உங்களுக்கு விட்டது. நான் எப்படி உங்களை கம்பல் பண்ண முடியும் இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்னு? இவ்வளோ நேரம் தானே பேசணும். பாஜகவுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம், அதான் எங்களுக்கு வேணும். மக்கள்கிட்ட அருகாமையில் சென்றிருக்கின்றோம், மக்களுடைய அன்பை பெற்றிருக்கின்றோம். மிச்ச அரசியல் கட்சிகளை பற்றி பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. நிச்சயமாக தமிழக மக்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க. ஆனால் இமேஜின் பண்ணி பாருங்கண்ணே, 8 முனை கூட்டணி, 8 முனை போட்டின, 13 கட்சி அலையன்ஸ்ண, 13 கட்சி சேர்த்து ஆளுங்கட்சியில் அலையன்ஸில் நிற்குது. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தனியாளாக மக்களை நம்பி போய் நிற்கிறான். தனியாளாக 2000 ரூபா நோட்டு கிடையாது, ஹாட் பாக்ஸ் கிடையாது, கொலுசு கிடையாது, தனியாளாக போய் அங்கங்கே போராடிட்டு இருக்கான். இந்த வெற்றியெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தெரியுது? மிக தெளிவாக தெரிகிறது, மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடணும், ஜெயிக்க வைக்கணும். பல இடத்துல வந்து இரண்டாவது ஒரு பெரிய ஒரு போட்டியாளராக நம்முடைய வேட்பாளர் உருவாக்கி விட்டுருக்காங்க. அதனால் இது மிக மிக தெள்ள தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம். ஆனால் நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்களுடைய கைதை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கண்டிக்கிறது. எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நேற்று அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையும் கூட கொடுத்துருக்கோம். ஏனென்றால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது அந்த மேலூரில் நடந்த அந்த சேம் புர்கா இஷ்யூ, அதே தான். எங்களுடைய ஏஜென்ட் வந்து இஸ்லாமிய சகோதரி புர்கா அணிவதற்கு முழு உரிமை இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி முகத்தை மட்டும் காட்ட வேண்டும் என்று சொன்னார்.
அதை அவங்க பொய் பிரச்சாரம் பண்ணி புர்காவை கழட்ட சொல்லிட்டாங்கன்னு எப்படி பொய் பிரச்சாரம் பண்ணாரோ அதே போல தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தடுத்து நிறுத்தின போது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். யாரோ அடிக்க வரும்போது ஜெயக்குமார் என்ன சொல்லுவாங்க, ஏன் தம்பி அடிக்காதீங்க அப்படின்னு, போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்க தொடாதீங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவார். அந்த வீடியோவில் மிக தெளிவாக இருக்கும். அப்போ இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் எந்த ஆதாரத்தின்படி இந்த குற்றச்சாட்டு உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுங்கண்ணா? அந்த வீடியோவில் ஒரு பேசின அதே ஆடியோ இருக்குது, அதெல்லாம் வீட்டை போய் தாண்டி ஒரு மனுஷன் வந்து லுங்கியில் இருக்காரு, உள்ளே உட்காந்துருக்காரு, சாப்பிட்ற கூட அனுமதி கொடுக்காமல் அவ்வளவு குண்டுக்கட்டாக அப்படி கொண்டு வரணுமா அப்படின்னு அவர் ஓடி போகிற ஒரு ஆளா பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் எங்கே போக போகிறார்? ஒரு சம்மன் கொடுத்தீங்கன்னா கல்ல போலீஸ் ஸ்டேஷன் வரப்போகிறாரு. அது சிஆர்பிசியில் அவ்வளோ கைட்லைன் இருக்குது. அது நைட்டே வந்து தூக்கிட்டு வந்தால் என்ன நாடு கடத்தப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி அவர். ரெண்டாயிரத்தி 2024 சட்டமன்றம் பாராளுமன்றம் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்திருக்கின்றோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாம் ஏற்கனவே பேசியது போல அதிமுகவுக்கு பலம் வாய்ந்த இரண்டு தலைவர்கள் இருக்கின்றார்கள். முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணன் இபிஎஸ் அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு எலெக்ஷனில் ஒரு செட்பேக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த கட்சியை பற்றிலாம் நீங்கள் ரைட் ஆஃப்லாம் பண்ண முடியாது. பலம் வாய்ந்த தொண்டர்கள், ஒரு நல்ல ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக. அதனால் எந்த காரணத்திற்கும் கூட சும்மா இன்றைக்கி ஒரு கமெண்ட்ரியில் சொல்கிறாங்க அப்படி இப்படி அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். எங்களுக்குள்ளே மிக மிக சுமூகமான ஒரு உறவு இருக்கிறது. ஏனென்றால் தேசிய அளவில் ஒரு பார்வை இரண்டு கட்சிக்கும் இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்று. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நான் இந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் கிடையாது, என்னோடய ப்ரீஃபை நான் தாண்ட முடியாது. அந்த அனைத்து ஒரு ஒரு அலையன்ஸ் மாதிரி இதே தான் கேட்பீங்க. அதிகாரப்பூர்வமாக ஒரு ஒரு டைமும் அலையன்ஸ் ஊர்ஜிதம் பண்ணி நாங்கள் பேசுவோம். நீங்கள் கேட்பீங்க, நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்ல முடியாது, சொல்வதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. பாராளுமன்ற போர்டு தான் சொல்லணும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருவரும் அற்புதமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கேட்காதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பாஜகவினுடைய பயணம் ஆரம்பித்து விட்டது என்கின்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்களுடைய வெற்றி பயணம் ஆரம்பித்து விட்டது. கிராமத்தில், நகரத்தில், எல்லா இடத்திலும் கூட மக்களுடைய அன்பை ஆதரவை பெற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்கள் இவ்வளோ பேர்த்துக்கு ஓட்டு போட்டு இவ்வளோ பெரிய வாக்கு கொடுத்துருக்குறாங்க. வருகின்ற ஒரு ஒரு நாளும் நாளையிலிருந்து இது கூடுமோ தவிர குறையாது. குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உழைப்பு, அவருடைய சித்தாந்தம், அவருடைய திட்டங்கள் ஒரு ஒரு வீடாக நாங்கள் எடுத்து செல்லும் பொழுது இந்த பலம் கூடிக்கொண்டே தான் போகும். ஏன்னா ஒரு ஒரு கட்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் தேவைப்படும். அது ரொம்ப முக்கியம். ஒரு கட்சிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், அந்த டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும். ஏன்னா யாருமே வந்து சடனாக 40% யாரும் போக முடியாது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான். திமுகவுடைய ஆரம்பகாலம் 1949 to 1967 பார்த்திங்கன்னா எத்தனை எலெக்ஷன் நின்னாங்க, எப்படி வளர்ந்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அதே போல் பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கு நோக்கி செல்வதற்கு இது ஒரு மைல்கல்லாக, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இது அமையும். குறிப்பாக அந்த நரேட்டிவ், பாரதிய ஜனதா கட்சியின் மீது சொல்லக்கூடிய அந்த பொய்யான ஒரு நரேட்டிவை இன்றைக்கி தமிழக மக்கள் உடைத்து தூக்கி எறிந்திருக்கின்றார்கள். நான் எப்பவுமே ஆர்டம் சொல்ல மாட்டேன்னா, இந்த கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி நான் மாநில தலைவர், ஏன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் ஒரு தொண்டேன். ஏன்னா நான் வந்து 2024 என்ன நடக்கும், 2026 என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. நான் இந்த பொறுப்பில் இருக்கும் வரை என்னுடைய உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்ப்பது தான் என்னுடைய முதல் கடமை. அன்னைக்கு வந்து அந்த நேரம் வரும்பொழுது, சூழல் வரும்பொழுது, ஒருவேளை நான் மாநில தலைவராக அந்த நேரத்தில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேள்விக்கு அப்போ பதில் சொல்கிறேங்கண்ணா. இந்த பட்சத்திலாம் கிடையாதுண்ணே, பட்சத்தில் ஆர்வடம் கிளிஜோசியம் அதெல்லாம் எதுவும் கிடையாதுண்ணே. ஆனால் இதில் வந்து பட்சம் ஆர்வடம் இதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. இன்னைக்கு நான் பேசுகிறேன், இன்னைக்கு இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இந்த கட்சியை வளர்த்தெடுக்கணும்னு ஆசை. நீங்கள் கண்டிப்பாக போய் இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, அதாவது எந்த விதமான சித்தாந்தம் இல்லாமல் முரண்பாடுகள் கொண்டிருக்கக்கூடிய 13 கட்சிகள் ஒன்றாக இணைந்து பயணம் செய்ய போகிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து தான் அரசியல் பண்ணுறாங்க. கேட்டிங்கன்னா மதசார்பற்ற ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கேள்வி அவங்ககிட்ட போய் கேட்கணும். இவ்வளவு முரண்பாடுகள் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஒரே போட்டில் போகிறீங்க, இந்த வண்டி ஓடுமா,
இந்த வண்டி கவுலாம கடைசி வரைக்கும் இந்த போட்டு போகுமா நீங்க அவங்ககிட்ட கேட்கணும். அண்ணே நான் சொல்லவே இல்லை, நாங்க பாருங்க நீங்க தேவையில்லாம வார்த்தையை வாயில போடக்கூடாதுண்ணே. இன்னைக்கு தேர்தல் இந்த கட்சி வளர்கின்ற கட்சி தமிழகத்தினுடைய அடுத்த பெரிய கட்சி என்று ப்ரூவ் பண்ணியிருக்கின்றோம். மக்களுடைய அன்பு, மக்களுடைய அன்பை வந்து நீ காட்டியிருக்கும். இதற்கு முழுமையாக ஒரு ஒரு காரியகர்த்தர், முன்னாள் மாநில தலைவர்கள், இதற்கு முன்னு இந்த சேர்ல இந்த ஆஃபீஸில் கமலாலயத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாத்துடைய உழைப்பு தான் காரணம். நான் வந்து தொண்டனை, எனக்கு ஊரில் என்னோடய ஆடையும் மாடையும் பார்த்துக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். என் கவலையெல்லாம் அங்கே தான் இருக்குது. என்னால் கவர்னர் ஆஃபீஸில், மினிஸ்டர் ஆஃபீஸில் எனக்கு உட்கார தெரியாது. நான் சொல்கிறது கேளுங்கண்ணே, எனக்கு எப்போ இந்த பொறுப்பிலிருந்து என் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் விவசாயம் போய் செய்கிறது தான் என்னுடைய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். சொல்கிறது கேளுங்கண்ணே, தகுதியான ஆளெலாம் எனக்கு தெரியாதுண்ணே. எனக்கு விவசாயம் செய்ய போகணும். ஒரு நாள் இந்த கட்சி எனக்கு கொடுத்த பணியை முடிச்சிட்டோம்னா அவங்க கிளம்பாங்க. தம்பி நீ கிளம்பு, நீ தொண்டனார், உங்கள் ஊர் பூத் தலைவராக இருந்துக்க, தொட்ட முடியல போய் விவசாயம் பண்ணுன்னு எப்போ தேசிய தலைவர் சொல்கிறாரோ அடுத்த செகண்ட் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிடுவேன். அது வரைக்கும் கமலாலயத்தில் எனக்கு கொடுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நான் செய்வேன். ஏன்னா ஒரு விவசாயம் பண்ணுற அதான் எனக்கு ஆசை. இதுக்கு இவ்வளோங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க அண்ணா, எனக்கு தெரியாதுங்கண்ணே. கடைசி கேள்வி எடுத்துக்கலாங்கண்ணே. அண்ணா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய நிதி அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, தமிழக மக்களுக்கு வந்து பாராட்டி இருக்கின்றார்கள். நிறைய தலைவர்கள் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து நான் இதில் கர்வப்படுறக்கு ஒன்றுமே இல்லைண்ணே, இல்லை கர்வப்படுறக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு வாய்ப்பு, மக்களுடைய அன்பு, அடுத்த கட்டம் எப்படி செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு ஆயத்தப்பணி, அவ்வளோதான். இல்லை கர்வப்படுறக்கு இந்த கட்சியில் ஒரு இன்ச்சு கூட யாருக்கும் ஒரு இதே கிடையாது. இந்த அன்பை எப்படி பலப்படுத்துறது, தமிழக மக்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அவர்கள் வந்து வச்ச நம்பிக்கையை ஒரு நாளும் கூட பொய்யாக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கணும். எங்களுடைய அத்தனை கேண்டிடேட்டும் அவங்களுடைய நடத்தையில் அவ்வளோ க்ளீனாக இருக்கணும், ஆன்டி கரப்ஷனாக இருக்கணும், ப்ரோ டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஒரே ஒரு எண்ணமோ தவிர, அதை நாங்கள் செய்ய வருகின்ற காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். நன்றி. ஆனால் குறுகிய நேரத்தில் வந்த அனைத்து பிரஸ் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அண்ணா. தேங்க்யூ. Excellent, sir. Excellent.